எந்த ஒரு படப்பிடிப்பையும் எடுப்பதற்கு முன் ஃபினாஸ் லைசன்ஸ் அனுமதி பெற வேண்டும். சிபுவில் கப்பலிலிருந்து தவறி விழுந்த இந்திய பிரஜையின் சடலம் மீட்பு. இலவச பள்ளி பஸ் சேவை கோலாலம்பூரில் மேலும் 335 இடங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். எந்த ஒரு படப்பிடிப்பையும் மேற்கொள்வதற்கு முன் அதற்கான லைசன்ஸ் பெறுவதற்கு அனுமதி பெற வேண்டும். அனைத்து திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஊடக நிறுவனங்கள் மற்றும் தனிப்பட்ட ஊடக நிறுவனங்களும் படப்பிடிப்புக்கு முன் லைசன்ஸ் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் சைஃபுதீன் அப்துல்லா கூறினார். சமூக வலைத்தளங்கள் மற்றும் பாரம்பரிய ஊடகங்களுக்கு படம் பிடிப்பதாக இருந்தால் கூட ஃபினாஸ் எனப்படும் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்திற்கு தயாரிப்பு லைசன்ஸ் மற்றும் திரைப்பட படப்பிடிப்புக்கான சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது சைஃபுதீன் இவ்வாறு கூறினார். படப்பிடிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இந்த லைசன்ஸ் மற்றும் சான்றிதழ் பெறுவதற்கு மனு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதர் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரூத் என்ற காணொலியை எடுத்த டாக்டர் டஸ்தின் ஃபண்டலர் அரசாங்கத்திடமிருந்து லைசன்ஸ் பெற்றுள்ளார். அந்த காணொலியை பர்னாமாவின் சமூக வலைதளம் பகிர்ந்து கொண்டிருப்பதால் அதற்கு லைசன்ஸ் உள்ளதா என பிகேஆர் பந்தாய்டாலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபாமி ஃபர்ஜில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த சைஃபுதீன் இந்த விவகாரத்தை அரசாங்கத்திடமே விட்டுவிட்டதாக கூறினார். இது தொடர்பாக புகார் கிடைக்கப் பெற்றால் சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் ஃபண்டலருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதா இல்லையா என ஃபாமி ஃபர்ஜில் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய போதிலும் அதற்கு சைஃபுதீன் பதில் அளிக்கவில்லை. பல் மருத்துவரான டாக்டர் ஃபண்டலர் உலகம் முழுவதும் பயணம் செய்யக்கூடியவர். அவரது யூடியூப் சேனலிலும் முகநூலிலும் லாக் அப் இன் மலேசியாஸ் லாக்டவுன் என்ற தலைப்பில் பதிவேற்றம் செய்திருந்தார். அல் ஜசீரா ஒளியேற்றிய சிறப்பு ஆவணப்படமான லாக்டவுன் இன் மலேசியாஸ் லாக்டவுனில் இருந்த 15 தவறுகளை யூடியூப் மற்றும் முகநூலில் டாக்டர் ஃபண்டலர் சுட்டிக்காட்டியிருந்தார். கம்போங் சர்பான் பாத்தாங்லாசா டாரோ படகுத்துறை அருகே இந்திய பிரஜை ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. திங்கட்கிழமை கப்பலிலிருந்து தவறி விழுந்த அந்த ஆடவரை கடந்த 2 நாட்களாக தீயணைப்பு படையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அந்த படகுத்துறை அருகே மிதந்த நிலையில் அந்த ஆடவரின் உடல் காணப்பட்டது. பொதுமக்கள் கொடுத்த தகவலை தொடர்ந்து அந்த சடலம் மீட்கப்பட்டதாக சீபு மாவட்ட போலீஸ் தலைவர் கோலின் பாபாட் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த இந்திய பிரஜையின் சடலம் சவ பரிசோதனைக்காக சீபு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கூட்டரசு பிரதேச அமைச்சு இலவச பஸ் சேவையை மேலும் 335 இடங்களுக்கு விரிவுபடுத்தும். இதன் வழி சுமார் 24,000 மாணவர்கள் பயனடைவார்கள். அடுத்த ஆண்டு 67 பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி, பொது வீடமைப்பு திட்டங்கள், குறைந்த மற்றும் நடுத்தர விலை வீடமைப்பு பகுதிகளில் உள்ள பெற்றோர்களும் இந்த இலவச பஸ் சேவை வசதியை பயன்படுத்தி தங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பார்கள். 2017 கூட்டரசு பிரதேசத்தில் பள்ளி பிள்ளைகளுக்காக இலவச பள்ளி பஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இதனை பயன்படுத்தும் மாணவர்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்தது. இந்த திட்டம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தினரின் சுமையை குறைத்துள்ளது. இதற்கு முன் பிபிஆர் மற்றும் மக்கள் வீடமைப்பு திட்டத்தில் வசித்து வரும் பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த இலவச பள்ளி பஸ் சேவை வழங்கப்பட்டு வந்தது. மை ஸ்கூல் பஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு ஓராண்டுக்கு 1,30,00,000 ரிங்கிட் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 450 பள்ளி பஸ் நடத்துனர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் சமூக பொருளாதார இயக்குநர் டாக்டர் இப்ராஹிம் யூசுப் கூறினார். பள்ளி பஸ் நடத்துனர்கள் இந்த சேவைக்கு 900 வேன்கள் மற்றும் பள்ளி பஸ்களை வழங்குவார்கள். ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 85 ரிங்கிட் கட்டணம் வழங்கப்படும் என அவர் சொன்னார். இப்போதைய நடப்பு பொருளாதார நெருக்கடியில் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினரின் நிதி சுமையை இதன் வழி குறைக்க முடியும் என்பதோடு பள்ளி பஸ் ஓட்டுநர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும் என டத்தோ இப்ராஹிம் கூறினார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன். This news powered by JP Global Engineering.